வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோ வந்து கிவ் அவே வீடியோனுடைய ரிசல்ட்டு, அதாவது பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. ஆமாம், அதனால் இன்னைக்கு ரிசல்ட் வீடியோ. நமக்கு ரெண்டு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த பரிசு யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. ஒன்று நம்ம அண்ணன் சாம்பூர் அண்ணன், வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். தம்பி பட்டு ராகவன், மறக்க முடியாத பேர். ஆமாம் ஆமாம், அவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். சரி, போன 17ஆம் தேதி கேள்வி கேட்டிருந்தேன், செப்டம்பர் 17 கேள்வி கேட்டு 10 நாள் டைம் கொடுத்துருந்தேன். 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் சாரி, இந்த தடவை வந்து நிறைய பேர் பங்கு பெறவில்லை. போன தடவை கிட்டத்தட்ட 10-12 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், இந்த கோர்ட்லி எக்ஸாம் நடந்ததுனால எல்லாரும் பிஸியாக இருந்துச்சு. அதனால் ஒரு 6 பேர் எழுதியிருந்தாங்க. 6 பேரில் ஒரு ஆள் வந்து 4 கேள்விக்கு தான் பதில் எழுதியிருந்தார். இன்னும் ஒரு கேள்விக்கு அவருக்கு தெரியாத போல தெரியுது, அதனால் விட்டுருவோம். ஒரு 5 பேர் சரியான பதில் எழுதியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேள்வி என்ன, பதில் என்னங்கிறத பார்த்துருவோம். சிவகாசியில் சூப்பர் மார்க்கெட்டு வேலை முடிஞ்சிச்சு, 1850 சரியில்லை. அதுலேருந்து தான் கேள்வி கேட்டிருந்தேன், 5 கேள்வி கேட்டிருந்தேன். முதல் கேள்வி, இதுவரைக்கும் எந்த கட்டிடத்திலும் செய்யாத ஒரு வேலையை இந்த பில்டிங்கில் செஞ்சுருக்கோம்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் வந்து ஜேசிபியை வச்சு என்ன செஞ்சுருக்குறோம், தளத்தை கூறாட்டி இருக்கிறோம். அப்படியா? ஆமாம், கடப்பாறையை வச்சு தான் வந்து கூறாட்டி இது பண்ணுவோம். இது ஜேசிபி வச்சு கூறாட்டி இருக்கு. சரி, அதுதான் எங்கேயுமே செய்யாத வேலை இது வரைக்கும். ஆமாம், சரியான பதில் எழுதியிருந்தீங்க. அடுத்து ரெண்டாவது வந்து, இந்த கட்டுமான வீடியோவை பாதுகாத்து வைத்த மாதம் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை ஆரம்பிச்சாச்சுன்னா ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சின்ன சின்ன பிட்டு பிட்டாக எடுத்து எடுத்து வச்சுட்டு கடைசியில் அந்த ஒர்க் முடியும் போது மொத்தமாக எடிட் பண்ணி போடுவேன். அப்போனா ஜனவரி மாதம் ஆரம்பித்த வேலை, பிப்ரவரி 1 ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக அதே வீடியோ போட்டோம். ஓகே, சரியான பதில் எழுதியிருந்தீங்க, 8 மாதம் சொல்லி. ஓகே, அடுத்து 3வது கேள்வி, கட்டிடத்துக்கு பயன்படுத்தின கம்பியின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். கம்பி வந்து டாட்டா கம்பி தான் பயன்படுத்தியிருந்தோம். ஏன்னா வந்து ஹவுஸ் ஓனர் வந்து டாட்டா கம்பியில் தான் வேலை பார்க்குறாரு. அதனால் 4வது வந்து, காலம் ஷூ மார்க்கிங் எத்தனை தடவை பண்ணியிருந்தோம் கேட்டிருந்தேன். 2 தடவை அதான் பதில், அதை கரெக்ட் பண்ணியிருந்தீங்க. கடைசியாக 5வது கேள்வி, டச் பண்ணின நாள், அந்த ஒர்க்கு டச் பண்ண நாள், பால் காய்ச்சின நாள், கடை திறந்த நாள், 3 கேட்டிருந்தேன். சரியான பதில், டச் பண்ணது ஜனவரி 26, பால் காய்ச்சினது செப்டம்பர் 22, கடை திறக்கப்பட்ட நாள் வந்து சாரி ஆகஸ்ட் 22 பால் காய்ச்சினது, கடை திறந்தது செப்டம்பர் 5. இந்த 5 பேரும் சரியான பதிலை எழுதியிருந்தீங்க. 6வது நபர் ரமேஷுங்கிறவர் கோயில்பட்டியில் எழுதியிருந்தார். அவர் 4 கேள்விக்கு தானே செஞ்சிருந்தார், பதில் எழுதியிருந்தார். அதனால் அவரை வந்து உள்ளே நம்ம ஏற்ற முடியலை. 5 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே பரிசு எடுக்கிறது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை கையில் தான் எடுப்பாங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க வந்து என்ன செய்வாங்க, பெரிய ஆளுங்க உள்ள பார்க்க போகிறது கிடையாது. பெரிய ஆள் எடுக்கிறத சின்ன பிள்ளைங்க எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அது ஒரு ஆர்வம். நமக்கும் சரி, சின்ன பிள்ளைங்களை எடுக்க விடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அதாவது இன்னொன்று என்னன்னா, கள்ளம் கவடம் இல்லாத பிள்ளைங்க அந்த ஒரு நோக்கம் இருக்கும். நம்மளை நினைப்பாங்க இவங்க சீட்டில் உழப்பி கூட வேற பேர் அவங்களுக்கு இதாக தெரிஞ்ச மாதிரி 2 சீட்டாக எழுதி போட்டிருக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க பிடிச்சியாது. அதுக்கு தெரிஞ்சது என்ன, நல்லா குலுக்கி நம்ம விட்டோம்னா நம்ம 2 சீட்டு எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த பிள்ளைகளும். அதனால அந்த தம்பிகிட்ட இன்றைக்கி நம்ம 2 சீட்டு கொடுப்போம். மொத்தம் 5 பேர் 5 இருக்கு, அதில் 2 இருங்க. யார் ஒன்று அந்த 2 பேர், 5 பேர் 2 பேர் யார்? ஓகே, இப்போ எல்லாருக்கும் யார் பேர் வரும்னு நினச்சிருப்பீங்க. ஒன்று முதல் பார்த்துக்கலாம், ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே வந்து உடனே சொல்லிடக்கூடாது. சபரி புளியம்பட்டியிலேருந்து சபரிங்கிறவர் வந்து கரெக்டான ஆன்சர். அவர் முதல் பரிசு சபரி புளியம்பட்டி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது ஒரு கூட குளிக்கிட்டு சபரி புளியம்பட்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன், சபரி உங்களுக்கு வாழ்த்துக்கேன். 2வது நபர் யாருன்னு பார்த்துருவோம்.
தனுமலை பெருமாள் தூத்துக்குடியில் இருந்து உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். பெருமாள் வாழ்த்துக்கள். ஆமாம், நீங்கள் இதில் பங்கு பெற்றதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேலை இருக்கும், அதில் வந்து வீடியோ பார்த்து அதுக்கான பதில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று காட்டுறீங்க, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று நினைக்கிறேன், இந்த வட்டம் வீடியோ வந்து 28 நிமிஷம். ஆ, ரொம்ப லென்த்தான வீடியோனா ஒரு 10-10 நிமிஷம் பார்த்து அந்த இடையிலையும் நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்து பதில் எழுதிருக்கீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இது நடத்துகிற நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாத்துலேயும் தரமாக மாறிடணும், தரவாயிடணும். அது என்னென்னா தெரியாத விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஒரு கட்டுமான துறையை பொறுத்தவரையில் இது இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை அப்பப்போ உற்சாகப்படுத்துறதுக்காக மாதத்துக்கு வந்தவர், 2 மாதத்துக்கு வந்தவர், இந்த மாதிரி அண்ணன் வந்து அண்ணனோட முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஓகே, சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். சபரி புளியப்பட்டி, தனுமலை பெருமாள், தூத்துக்குடி, உங்கள் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் எனக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, உங்களுடைய ஜிபே நம்பர், ஜிபேயில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே பேர் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்களுக்கு 10 அக்டோபருக்குள்ளே ஏதாவது ஒன்று வாட்ஸ்அப்பில் வரும், சரியா? எதிர்பாருங்கள். யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஒரு 1 ரூபா கிடைச்சாலும் அது வந்து ஒரு பெரிய மேன்மை தான். உண்மைதானா? ஆமாம், சிறு பரிசு தொகை, சிறு தொழில் பெறுவதாக இருக்காங்க. அது வந்து சிறு தொகையாக இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு பரிசு. ஆமாம், நாங்கள் கொடுக்குற உள்ளங்கள் பெருசு. ஆமாம், பரிசு சிறுசு, உள்ளம் பெருசு. உள்ளம் பெருசு, பெற்றுக்கொண்ட உள்ளமும் பெருது. ஆமாம், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. தம்பி டாடா, பாய் சொல்லிடுவோம். ஓகே, பாய், சி யூ.